அமுதம் சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஆன்மீக தகவல்கள் உடனடியாக கிடைக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, சொந்த வீடு அமையறதுக்கான எளிய பரிகாரம், நம்ம வீட்லேயே செய்கிற எளிமையான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போறோம். வியாழக்கிழமை சாயந்தரம் காமாட்சி அம்மன் விளக்க நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுக்கோங்க. இதில் வச்சிருக்கா மாதிரி வச்சுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் எப்போவுமே மோதிர விரலில் தான் வைக்கணும். கீழேருந்து மேலே வரைக்கும் வச்சுட்டு போங்க. காமாட்சி அம்மனை சுற்றி மொத்தம் 5 பொட்டு இருக்கணும். நெத்தியில், அந்த அம்மாவோட மாங்கல்யத்தில், பாதத்தில், இந்த பக்கம் ஒரு கையில், இந்த பக்கம் ஒரு கையில், மொத்தம் 5 பொட்டு இருக்கணும். 5 பொட்டு குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு சொந்த வீட்டில் இருக்கவங்க விளக்கு ஏற்றுறோம் பாருங்கள், எண்ணெய் ஊற்றுவோம் பாருங்கள். அந்த இடத்துல ஒரு புது 5 ரூபாய் காயினை வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றணும். சொந்த வீடு இருக்கவங்க, நான் மேலும் மேலும் நிறைய சொத்து வாங்கணும் அப்படின்னு மனசார நினச்சிட்டு ஒரு புது 5 ரூபாய் காயினை எடுத்து எண்ணெய் ஊற்றுற இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றணும். வாடகை வீடு வச்சுருக்கவங்க, வாடகை வீட்டில் இருக்கவங்க, எனக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமாட்சி அம்மனுக்கு அடிப்பகுதியில் தட்டில் அந்த 5 ரூபாய் காயினை வச்சுட்டு மேலே காமாட்சி அம்மன் விளக்க வச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றணும். வாரத்துக்கு ஒரு முறை இந்த 5 ரூபாய் காயினை புதுசாக மாற்றணும். இதுக்கப்புறம் அடுத்த வியாழக்கிழமை விளக்கு தொலைக்கும்போது அந்த காயினையும் தொலைக்கி எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு சேர்த்து வச்சுக்கோங்க. மறுபடியும் வெள்ளிக்கிழமை புதுசாக அதே மாதிரி காயின் போட்டு விளக்கேற்றுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.